இந்திய ஜனநாயகத்தின் தூண்களாக பஞ்சாயத்துகள் திகழ்கின்றன என்று பிரதமர் நரேந்திர மோடி கூறியுள்ளார். தாத்ரா நாகர் ஹவேலி டயூ டாமன் யூனியன் பிரதேசங்களுக்கான பஞ்சாயத்து ராஜ் பரிஷத் குறித்த நிகழ்ச்சியில் காணொலி மூலம் பங்கேற்று பேசிய பிரதமர், இந்தியாவின் வளர்ச்சியில் பஞ்சாயத்து அமைப்புகள் முக்கிய பங்காற்றுவதாக கூறினார். இனி வரும் காலத்தில் எத்தகைய சுகாதார சவால்களையும் எதிர்கொள்ள நாடு தயாராக இருக்க வேண்டும் என்று பிரதமர் நரேந்திர மோடி கேட்டுக்கொண்டுள்ளார். குஜராத் மாநிலம் காந்தி நகரில் நடைபெற்று வரும் G20 நாடுகளின் சுகாதார அமைச்சர்கள் மாநாட்டில் பேசிய பிரதமர் நரேந்திர மோடி இதனை தெரிவித்தார். மத்திய அரசு எடுத்த தீவிர நடவடிக்கையால் தான் கொரோனா தொற்றை விரைவாக தடுக்க முடிந்தது என்று பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்தார். G20 நாடுகளின் சுகாதார அமைச்சர்கள் மாநாட்டில் பேசிய பிரதமர், குறைந்த கட்டணத்தில் மருத்துவ சிகிச்சைக்கு மத்திய அரசு முன்னுரிமை அளிப்பதாகவும் குறிப்பிட்டார். பெங்களூருவில் இந்தியாவில் முதல் முப்பரிமாண வசதி கொண்ட அஞ்சலக கட்டடம் திறக்கப்பட்டிருப்பது பெருமைக்குரிய விஷயம் என்று பிரதமர் நரேந்திர மோடி கூறியுள்ளார். இது தொடர்பாக அவர் சமூக வலைதளத்தில் வெளியிட்டுள்ள பதிவில், வளர்ச்சியின் முன்னேற்றத்தின் மேலும் ஒரு மைல்கல் தான் இந்த நிகழ்வு என்று குறிப்பிட்டுள்ளார். இந்தியா தன்னிறைவை நோக்கி செல்கிறது என்பதற்கு இந்த முப்பரிமாண அஞ்சலக கட்டடம் ஒரு சான்று என்றும் அவர் கூறியுள்ளார். டிசம்பர் மாத இறுதிக்குள் 5 கோடி மரக்கன்றுகள் நடப்படும் என்று மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா கூறியுள்ளார். மத்திய அரசின் மரக்கன்றுகள் நடும் திட்டத்தின் கீழ் தில்லி கிரேட்டர் நொய்டா பகுதியில் உள்ள மத்திய ரிசர்வ் போலீஸ் படை வளாகத்திற்குள் இன்று மரக்கன்றை அவர் நட்டார். இந்த மரக்கன்றுடன் 4 கோடி மரக்கன்றுகளை அமித்ஷா நட்டுள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கது. மராட்டிய மாநிலம் புல்தானா மாவட்டத்தில் உள்ள நந்தூரா நகருக்கும் சிக்லி நகருக்கும் இடையில் 45 கிலோமீட்டருக்கான தேசிய நெடுஞ்சாலையை 4 வழிச்சாலையாக மாற்றும் திட்டத்தை மத்திய அமைச்சர் நிதின் கட்கரி இன்று தொடங்கி வைத்தார். இந்த திட்டம் 800 கோடி ரூபாயில் செயல்படுத்தப்பட உள்ளது. கச்சத்தீவு தமிழக மீனவர்கள் பிரச்சினை மற்றும் தமிழர்களின் நலன் விவகாரத்தில் முதலமைச்சர் ஸ்டாலின் யோசிக்காமல் செயல்படுவதாக மத்திய தகவல் ஒலிபரப்பு, கால்நடை பராமரிப்பு, பால்வளம் மற்றும் மீன்வளத்துறை இணையமைச்சர் எல் முருகன் தெரிவித்தார். சென்னை விமான நிலையத்தில் செய்தியாளர்களுடன் பேசிய அவர், கச்சத்தீவை இலங்கைக்கு தாரை வார்த்தது முந்தைய இந்திரா காந்தி தலைமையிலான காங்கிரஸ் அரசுதான் என்றார். சென்னை பொதிகை தொலைக்காட்சி அலுவலகத்திற்கு வந்த மத்திய தகவல் ஒலிபரப்பு, கால்நடை பராமரிப்பு, பால்வளம் மற்றும் மீன்வளத்துறை இணையமைச்சர் எல் முருகனுக்கு அதிகாரிகள் சிறப்பான வரவேற்பு அளித்தனர். பின்னர் அதிகாரிகளுடன் அவர் ஆலோசனையில் ஈடுபட்டார். அதைத் தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய அமைச்சர், நரேந்திர மோடி பிரதமராக பொறுப்பேற்ற 2014 முதல் தற்போது வரை தமிழக மீனவர்கள் மீதான தாக்குதல் குறைந்திருப்பதாக தெரிவித்தார். நீட் தேர்வு கொண்டுவரப்பட்டதால் ஏழை மாணவர்களும் மருத்துவம் படிக்கும் சூழல் உருவாகியிருப்பதாகவும் அவர் கூறினார். மீனவர்களின் பிரச்சினைக்கு நிரந்தர தீர்வு காண கச்சத்தீவு மீட்கப்பட வேண்டும் என்று முதலமைச்சர் மு க ஸ்டாலின் வலியுறுத்தியுள்ளார். 2 நாள் பயணமாக நேற்று ராமநாதபுரம் மாவட்டத்திற்கு சென்ற அவர், மண்டபத்தில் இன்று நடைபெற்ற மீனவர் நல மாநாட்டில் பங்கேற்று பேசிய போது, நாட்டின் வளர்ச்சிக்கு மீனவர்களின் பங்கு தவிர்க்க முடியாதது என்று கூறினார். மீன்பிடி தடைக்கால நிவாரணத் தொகை 5000 ரூபாயிலிருந்து 8000 ரூபாயாக உயர்த்தப்படுவதாக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அறிவித்துள்ளார். ராமேஸ்வரம் மண்டபம் பகுதியில் நடைபெற்ற மீனவர் நல மாநாட்டில் பங்கேற்று பேசிய அவர், 5035 மீனவர்களுக்கு வீட்டுமனை பட்டா வழங்கப்படும் என்பது உள்ளிட்ட மீனவர் நலன்களுக்கான முக்கியமான 10 அறிவிப்புகளை வெளியிட்டார். இந்தியா வளர்ந்து வரும் நாடு என்பதை விட வளர்ந்த நாடு என்ற இலக்கை எட்ட மாணவர்கள் உதவ வேண்டும் என்றும், அவர்கள் தங்கள் திறமைகளை வளர்த்து கொள்ள வேண்டும் என்றும் நாகாலாந்து மாநில ஆளுநர் இள கணேசன் கேட்டுக்கொண்டார். சென்னை அடுத்த பூவிருந்தவள்ளி அருகே உள்ள MGR கல்வி ஆராய்ச்சி நிறுவனத்தின் 32வது பட்டமளிப்பு விழாவில் பங்கேற்று பேசிய அவர் இதனை தெரிவித்தார். ஸ்டார்ட் அப் இந்தியா திட்டத்தில் 162 நாடுகள் முதலீடு செய்துள்ளதால் 1000கணக்கான இளைஞர்கள் வேலைவாய்ப்பு பெற்று வருவதாக மத்திய இணையமைச்சர் வி கே சிங் தெரிவித்துள்ளார். வேலூர் VIT பல்கலைக்கழகத்தில் இன்று நடைபெற்ற 38வது பட்டமளிப்பு விழாவில் மத்திய நெடுஞ்சாலைகள் மற்றும் சிவில் விமான போக்குவரத்து துறை இணையமைச்சர் வி கே சிங் பங்கேற்று 8619 மாணவ மாணவிகளுக்கு பட்டங்களை வழங்கி வாழ்த்து தெரிவித்தார். விமான போக்குவரத்து துறை இணையமைச்சர் வி கே சிங் வாணியம்பாடி அரசு மருத்துவமனையில் நடைபெற்று வரும் கட்டுமான பணிகளை இன்று பார்வையிட்டார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், PM ஜன்சேவா காரியக்ரம் திட்டத்தின் கீழ் அரசு மருத்துவமனையின் கட்டுமான பணி முடிவடைந்ததும் திருப்பத்தூர் மாவட்ட மக்களுக்கு அந்த மருத்துவமனை பெரிதும் உதவும் என்று தெரிவித்தார்.
ராமநாதபுரம் ஆய்வு மாளிகையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அம்மாவட்டத்தில் சிறப்பாக சமூக சேவையாற்றிய அரசு துறையைச் சேர்ந்த 10 பணியாளர்களுக்கும் 5 தொண்டு நிறுவனங்களின் நிர்வாகிகளுக்கும் பாராட்டு தெரிவித்து நினைவு பரிசுகள் வழங்கினார். ராமநாதபுரம் மாவட்டத்தில் பசுமை தமிழ்நாடு இயக்கத்தின் கீழ் 1 கோடி மரக்கன்றுகள் நடும் திட்டத்தை தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் இன்று தொடங்கி வைத்தார். தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து டாஸ்மாக் கடைகளிலும் சிசிடிவி கேமராக்கள் பொருத்தப்படும் என அமைச்சர் முத்துசாமி தெரிவித்தார். டாஸ்மாக் சங்கத்தினருடன் ஆலோசனை மேற்கொண்டதும் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், டாஸ்மாக் மது பாட்டில்களுக்கு கூடுதலாக 1 ரூபாய் கூட வசூலிக்கக்கூடாது என எச்சரித்துள்ளார். மதுரையில் நடைபெறவுள்ள அதிமுக மாநாட்டிற்கு தடை இல்லை என்று உயர்நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவிட்டுள்ளது. மாநாட்டிற்கு வருவோரால் அதிக அளவு போக்குவரத்து இடையூறு ஏற்படும் என்பதாக கூறி அதிமுக மாநாடு நடத்த தடை விதிக்க வேண்டும் என தாக்கல் செய்யப்பட்ட மனு மீதான விசாரணையில் இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. 20 கோடி ரூபாய் செலவில் கிளாம்பாக்கத்தில் புதிய ரயில் நிலையம் அமைய உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. முதற்கட்டமாக 40 லட்சம் ரூபாயை சென்னை பெருநகர வளர்ச்சிக் குழுமம் வழங்கியுள்ளது. கோயம்பேடு பேருந்து நிலையத்துக்கு மாற்றாக கிளாம்பாக்கத்தில் அமைந்துள்ள புதிய பேருந்து நிலையம் கலைஞர் 100 ஆண்டு பேருந்து முனையம் என்ற பெயரில் விரைவில் திறக்கப்பட உள்ளது. கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டத்தில் விடுபட்டோருக்கான சிறப்பு முகாம்கள் இன்று தொடங்கியது. ஏற்கனவே நடைபெற்ற முகாம்களில் பங்கேற்க தவறியவர்கள் நாளை மறுநாள் வரை 3 நாட்களுக்கு நடைபெறும் இந்த சிறப்பு முகாமில் விண்ணப்பிக்கலாம் என்று அறிவுறுத்தப்பட்டுள்ளது. காவிரியில் தண்ணீர் திறந்துவிட கர்நாடக அரசுக்கு உத்தரவிடக் கோரி தமிழ்நாடு அரசு தொடர்ந்த வழக்கு வரும் திங்கட்கிழமை விசாரணை நடத்தப்படும் என்று உச்சநீதிமன்றம் தெரிவித்துள்ளது. இந்திய பாதுகாப்பு படைகளுக்கு எதிரான பல வன்முறை தாக்குதல்களில் ஈடுபட்ட ஜம்மு காஷ்மீர் விடுதலை முன்னணி தலைவர் யாசின் மாலிக் தற்போது சிறையில் அடைக்கப்பட்டுள்ளார். இந்நிலையில் யாசின் மாலிக்கின் மனைவி முஷல் ஹுசைனுக்கு பாகிஸ்தான் இடைக்கால அரசில் அமைச்சர் பதவி கொடுக்கப்பட்டிருப்பது அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. பீகார் முன்னாள் முதலமைச்சர் லாலு பிரசாத்திற்கு எதிராக ஜார்க்கண்ட் உச்சநீதிமன்றத்தில் நடைபெற்று வந்த வழக்கில் அவருக்கு ஜாமீன் வழங்கப்பட்டது. இதை எதிர்த்து உச்சநீதிமன்றத்தில் சிபிஐ தாக்கல் செய்த மனுவை வரும் 25ஆம் தேதி விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. தமிழக ஆளுநர் RN ரவி 3 நாள் பயணமாக இன்று டெல்லிக்கு புறப்பட்டுச் சென்றுள்ளார். நீட் விவகாரத்தால் மாணவர் ஒருவரும் அவரின் தந்தையும் தற்கொலை செய்து கொண்ட நிலையில் நீட் தேர்வை ரத்து செய்யக்கோரி நாளை மறுநாள் தமிழகம் முழுவதும் பட்டினி போராட்டத்தை திமுக அறிவித்துள்ளது. இந்த பரபரப்பான சூழலில் ஆளுநர் டெல்லிக்கு சென்றுள்ளார். விக்ரம் லேண்டரால் எடுக்கப்பட்ட நிலவின் நெருக்கமான படங்களை இஸ்ரோ வெளியிட்டுள்ளது. அதன்படி கடந்த 15ஆம் தேதி லேண்டர் நிலை கண்டறியும் கேமரா மூலம் எடுக்கப்பட்ட புகைப்படத்தையும் நேற்று லேண்டர் இமேஜர் கேமரா மூலம் எடுக்கப்பட்ட புகைப்படத்தையும் இஸ்ரோ வெளியிட்டுள்ளது. உலகக்கோப்பை செஸ் போட்டியின் அரையிறுதிக்கு முன்னேறியுள்ள பிரக்ஞானந்தாவுக்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் வாழ்த்து தெரிவித்துள்ளார். அஜர்பைஜானில் உலகக்கோப்பை செஸ் தொடர் நடக்கிறது. நாக் அவுட் முறையிலான இத்தொடரின் காலிறுதியில் இந்திய வீரர்கள் பிரக்ஞானந்தா அர்ஜுன் சிங் மோதினர். இருவரும் சமபலம் காட்டியதை அடுத்து 3வது டை பிரேக்கரின் முதல் போட்டியில் சக வீரர் அர்ஜுனை வீழ்த்தி பிரக்ஞானந்தா வெற்றி பெற்றார். சென்னை விமான நிலையத்தில் கழிவறையில் கேட்பாரற்று கிடந்த 50 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள 1 கிலோ தங்கத்தை அதிகாரிகள் கைப்பற்றியுள்ளனர். கழிவறையில் பார்சல் கிடந்ததைக் கண்டு துப்புரவு தொழிலாளர்கள் அதிகாரிகளுக்கு தகவல் அளித்தனர். இதனை அடுத்து தங்கத்தை கைப்பற்றிய அதிகாரிகள் அதை கடத்த முயன்றவர் யார் என்று விசாரணை நடத்தி வருகின்றனர். தமிழக அரசு பேருந்துகளில் ஓட்டுநர் நடத்துனர் பணிக்கு இன்று முதல் விண்ணப்பிக்கலாம் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஆன்லைன் மூலம் விண்ணப்பிப்பதற்கு இன்று பிற்பகல் 1 மணி முதல் செப்டம்பர் 18ஆம் தேதி பிற்பகல் 1 மணி வரை சரியாக 1 மாத காலம் அவகாசம் அளிக்கப்பட்டுள்ளது. தகுதியுள்ளவர்கள் www.arasubus.in.gov.in என்ற இணையதளம் மூலம் விண்ணப்பிக்கலாம் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. டில்லியிலிருந்து மும்பை சென்ற விமானத்தில் பயணம் செய்த பெண்களை ஆட்சேபத்திற்குரிய வகையில் வீடியோ எடுத்ததாக புகார் எழுந்தது. இதையடுத்து வீடியோ எடுத்த நபர் மீது உடனே நடவடிக்கை எடுக்கக் கோரி விமான இயக்குநரகத்துக்கு தில்லி மகளிர் ஆணையம் நோட்டீஸ் அனுப்பியுள்ளது. திண்டுக்கல் மாவட்டம் பழனி முருகன் கோவிலில் செயல்பட்டு வரும் பயணிகள் ரோப்கார் வருடாந்திர பராமரிப்பு பணிக்காக நாளை முதல் 1 மாதம் வரை நிறுத்தப்பட்டு பராமரிப்பு பணிகள் மேற்கொள்ளப்படும் என கோயில் நிர்வாகம் அறிவித்துள்ளது.
மழை வெள்ளம் மற்றும் நிலச்சரிவால் மிக மோசமான பேரழிவை கண்டுள்ள ஹிமாச்சல பிரதேசத்தில் மீட்பு நடவடிக்கைகள் துரிதப்படுத்தப்பட்டுள்ளன. வெள்ளம் சூழ்ந்த பகுதிகளில் சிக்கிக் கொண்டவர்கள் ஹெலிகாப்டர் மூலமாக மீட்கப்பட்டு பாதுகாப்பான இடங்களில் தங்க வைக்கப்பட்டுள்ளனர். அண்மையில் ஏற்பட்ட பெரும் நிலச்சரிவுகளில் சிக்கியவர்களின் உடல்களை மீட்கும் பணிகளும் துரிதமாக நடைபெற்று வருகின்றன. 10 பேர் உயிரிழந்த மலேசிய விமான விபத்து நிகழ்ந்த இடத்தில் விமானத்தின் கருப்பு பெட்டி கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. மலேசியாவில் தனியார் நிறுவனத்திற்கு சொந்தமான ஜெட் விமானம் தலைநகர் கோலாலம்பூரின் வடக்கே உள்ள விரைவு சாலையில் சென்று கொண்டிருந்த கார் மற்றும் மோட்டார் வாகனம் மீது மோதி விபத்துக்குள்ளானது. இந்த விபத்தில் விமானம் பற்றி எரிந்தது. இதில் 6 பயணிகள், விமான நிறுவன ஊழியர்கள் 2 பேர் உள்ளிட்ட 10 பேர் உயிரிழந்தனர். ஜெர்மனியில் 4 நாடுகளுக்கு இடையிலான ஜூனியர் ஆண்கள் மற்றும் பெண்கள் அணிகளுக்கான ஹாக்கி தொடர் நடைபெற்றது. இதில் இந்திய ஆண்கள் அணி தனது முதல் போட்டியில் ஸ்பெயினை வீழ்த்தி முதலாவது வெற்றியை பதிவு செய்தது. இந்த போட்டியில் இந்திய அணி 6-2 என்ற கோல் கணக்கில் வெற்றி பெற்றது.